எல்லோருக்கும் வணக்கம். நான் சிங்கப்பூரிலிருந்து மணிமாறன் பேசுகிறேன். இன்றைய தலைப்புன்னு சொல்லிட்டு ஜோதிடத்தை பற்றி உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு வந்து நல்ல தலைப்பு. நான் இதை பற்றி நிறைய விஷயங்கள் நான் வந்து பகிர்ந்து கொள்ளணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இது அதற்கான ஒரு சந்தர்ப்பமாக நான் இதை பயன்படுத்திக்கிறேன். இப்படி ஒரு தலைப்பு கொடுத்த இந்த அக்னிராஜுக்கு நன்றி. நான் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் பேசிக்கலாக எனக்கு ஜோதிடத்தின் மீது நான் அதிக வந்து நம்பிக்கை கிடையாது. அதாவது யாருக்கெல்லாம் வந்து நீங்கள் கடவுள் பக்தி அதிகமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை அதிகமாக இருக்கும். யாருக்கெல்லாம் அந்த கடவுள் பக்தி இல்லையோ அவங்களுக்கு ஜோதிடத்தின் மேலே நம்பிக்கை இருக்காது. ஏன்னா நம்ம வந்து ஜோதிடமும் நம்ம வந்து அந்த நம்ம கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே ஒன்றோடு ஒன்று வர்றதுதான் இல்லைங்களா. இப்போ நீங்கள் வந்து ஜோதிடம் நீங்கள் வந்து முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நீங்கள் இதுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணுறதுக்கு இந்த கோயில் போங்க அந்த கோயில் போங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா. அப்போ நீங்கள் வந்து ஜோதிடமும் நீங்கள் இறை நம்பிக்கையும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி பிறந்தது. நீங்கள் இப்போ இது ஒன்றோடு ஒன்று இது ஒன்றிணைந்தது இது இல்லைங்களா. எனக்கு அந்த ஒரு காரணத்துக்காக இருக்கலாம். ஏன்னா நான் வந்து என்னோடய 26வது 27 வயசு வரை நான் அந்த கோயிலுக்காக நான் போனது கிடையாது. நான் எந்த கோயிலுக்கும் போனது கிடையாது. அதை நான் வந்து ரொம்ப நான் விருப்பப்பட்டதும் கிடையாது. அதனால் ஏன்னா இப்போ ஒருவேளை நீங்கள் வந்து கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா அங்கே வந்து ராசி கேட்பாங்க, நட்சத்திரம் கேட்பாங்க. நான் எனக்கு சின்ன குழந்தையிலேருந்து எனக்கு நான் பிறந்த நேரத்தை வச்சு எனக்கு ஜாதகம் எழுதப்படவில்லை. நான் வந்து எங்கள் வீட்டில் ஜாதகம் எழுதலை. அதனால் எனக்கான ராசி நட்சத்திரம் எதுவுமே எனக்கு தெரியாது எனக்கு. அதனால் நான் வந்து கோயிலுக்கும் போகிறதுனால எனக்கு நான் கோயிலுக்கு போனால் அங்கே நீங்கள் வந்து கோயிலில் இருக்கிற பூசாரியோ அல்லது நீங்கள் வந்து கோயில் இருக்கிற ஐயரோ நீங்கள் வந்து என்ன நீங்கள் என்ன ஒரு ஜாதகம், சாரி உங்களுடைய வந்து நட்சத்திரம் என்ன, நீங்கள் உங்களோட ராசி என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லையா. எனக்கு அதற்கான சந்தர்ப்பமும் அந்த வாய்ப்பு எனக்கு இல்லைங்கிறதுனால நான் வந்து இப்போ நான் வந்து ஜோதிடத்தை நான் பார்க்கல. நான் வந்து இது தவிர நான் வந்து கிளி ஜோதிடம் அந்த இது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நான் அது தொடர்பாகவும் நான் எதுவும் நான் பார்த்ததில்ல. அதில் வந்து நம்பிக்கை இல்லை எனக்கு, அவ்வளோதான். அப்புறம் நான் இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது நான் சென்னையில் நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்து நான் ரொம்ப ரொம்ப சிக்கலான ஒரு சூழலில் இருந்தேன். எப்படின்னா இங்கே வந்து நான் இன்ஜினியரிங் முடித்த பிறகு நான் எங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க, நீ வந்து எங்கள் வீட்டில் இருக்காதடா, நீ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வீட்டில் இருந்தால் சோம்பேறி ஆகிடுவேன், நீ எங்கேயாச்சும் போ, எதையாச்சும் பார்த்தா சம்பாரி. ஏன்னா ஒன்னால் முடிஞ்சதும் இந்த சம்பாரி, நீ வந்து யாருக்கும் வீட்டுக்கு எந்த ஒரு இதுவும் கொடுக்காது அப்படின்ட்டாங்க. நான் பிஇ முடித்த உடனே கிளம்பி நான் வந்து சென்னை வந்துட்டேன். நான் சென்னை வந்துட்டு அதாவது எனக்கு ஒரு 5 பைசா இருந்தால் அது நம்ம சொந்த காசாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளே சம்பாதிச்சு நம்மளே இது பார்த்துக்கணுங்கிற ஒரு நான் லெவலில் வந்ததுனால நான் ரொம்ப ஆரம்பத்தில் ரொம்ப கடுமையாக நான் வந்து கஷ்டப்பட்டேன். 1000 ரூபா சம்பளம் வாங்கி அது கரெக்டாக நான் ரூமுக்கும் சாப்பாட்டுக்கும் எனக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதை வச்சு தான் நான் வந்து பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கும்போது நான் இப்போ என்னடா பண்ணுறது, ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையான நான் வந்து மன உளைச்சலில் இருக்கும்போது எனக்கு வந்து வெளிநாட்டு வாய்ப்பு ஒன்று கிடச்சிச்சு. நீங்கள் வந்து வெளிநாட்டு வாய்ப்புனாலே நீங்கள் ஒரு அதுக்கான இன்டர்வியூ அட்டன் பண்ணி இன்டர்வியூவில் வந்து செலக்ட் ஆனாலே நீங்கள் வந்து முடிஞ்சு போச்சு. எல்லோரும் அப்படியே எல்லாத்துக்கும் வந்து ரெடி ஆகிடுவாங்க, டக்குனு விசா வரும், அடுத்தது அந்த விசா வந்து போயிடுவாங்க. எனக்கு மட்டும் ஒரு இது நான் சம்பவம் நடந்துச்சு. நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணி இன்டர்வியூவில் நான் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணேன். அது எல்லோரும் ஓகே சார் முடிஞ்சு எல்லாம் கிளம்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பயங்கர இது எந்த பண்ணாங்க. என்ன பிரச்சனையாச்சுன்னா எனக்கு இன்டர்வியூலாம் எடுத்து எனக்கு சிங்கப்பூர்லேருந்து வந்த பாஸ் என்னை அக்செப்ட் பண்ணிவிட்டு போயிட்டு விசா அப்ளை பண்ணி விசானா அப்ரூவ் ஆகிலாம் வந்துருச்சு. அந்த டைமில் 2011 அட்டாக்கு நடந்துச்சுங்களா, யூஎஸ் அட்டாக்கு, இந்த ரெட்டை கோபுரம் அட்டாக்கு. அந்த அட்டாக்கு நடந்ததுனால என்னாச்சுன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்னுடைய வந்து துரதிருஷ்டம் என்னன்னு தெரில, அப்படியே நின்றுச்சு. அவங்க வந்து என்னை எடுக்க மாட்டேன்ட்டா, ரிஜெக்ட் பண்ணிட்டான் அவன். ஸோ இப்படிப்பட்ட அந்த வந்து அந்த சூழலில் எனக்கு கடுமையான நான் வந்து மன உளைச்சல், என்னடா அது நம்ம வந்து ஜா ஏறுனா இப்போ மன சறுக்குதே நம்ம லைஃப்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையான வந்து மன உளைச்சல் இருக்கும்போது நான் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், சரி வாங்க நம்ம ஒரு இடத்துல நம்ம ஜோதிடம் பார்க்கலாம், அது வந்து உங்களுடைய ஃப்யூச்சர் கிட்டத்தட்ட சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப நீங்கள் மன உளைச்சல் வெக்ஸாக இருக்கிறீங்க, நீ இப்படி இருக்க வேணா, நீங்கள் என்ன ஃப்யூச்சர் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம், உங்களுக்கு அதனால உங்களுக்கு புத்துணர்ச்சி ஏச்சும் கிடைக்கலாம் இல்லையா அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நான் இல்லை நான் உடனே நான் என்ன பண்ணேன், நான் வந்து மறுத்துட்டேன். ஏன்னா இல்லைங்க எனக்கு ஜோதிடம் பார்க்குறதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு இறை நம்பிக்கையே இல்லைங்கும்போது எனக்கு எப்படிங்க ஜோதிடத்தில் போய் நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே நான் வந்து மறுத்துட்டேன். அப்புறம் அவர் இல்லை நீங்கள் சும்மா நீங்கள் உங்களோட இதுக்காக வாங்க, நீங்கள் வந்து பாருங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம வந்து கேட்கலாம். ஏன்னா அதுமாரி நம்ம ஃப்ரெண்டுக்கு 2 3 பேரும் சொல்லியிருக்காங்க, அது அப்படியே பார்த்தோன்னா நடக்குது நடந்துகிட்டு இருக்குங்க அப்படின்னாரு. அது என்னன்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது அது வந்து இது சாதா ஜோதிடம், நாடி ஜோதிடம் அப்படின்னு சொன்னார். அதாவது நாதிரி ஜோதிடம்னா நம்ம இந்த உலகத்தில் நம்ம வந்து பிறந்த எல்லாருக்குமே ஓலைச்சுவடி எழுதப்பட்டிருக்கும்.
அந்த ஓலைச்சுவடியில் உங்களோட ஃபியூச்சர் என்ன, இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டுருக்கீங்க, நீங்கள் உங்களுக்கு என்ன, நீங்கள் உங்களோட குடும்ப அமைப்பு என்ன, எல்லாமே அதில் எடுத்திருக்கோம், அதை வந்து நீங்கள் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு வந்து அவர் வந்து சொன்னார். நான் என்னங்க அது என்னங்க நம்ம அந்த என்ன அந்த உலகத்தில் இத்தனை கோடி மக்கள்லாம் அத்தனை கோடி ஓலைச்சுவடியை எழுதியிருப்பாங்க, சரி நீங்கள் அதுவும் நான் இப்போ என்ன பண்ணுறேங்கிறத அந்த அந்த சுவடியில் எழுதியிருப்பான்னு சொல்கிறீங்க. சரி நான் இதுவே 10 வருஷம் கழித்து போய் பார்த்தேன்னா, நான் பார்த்தா 10 வருஷம் கழித்து நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு இந்த அந்த அந்த ஓலைச்சுவடி பார்த்தா மாறிட்டேங்க இருக்கும் இல்லையா, அதே ஒரே ஓலைச்சுவடி தானாங்க, இதிலலாம் வந்து நம்பிக்கை இல்லைங்க சாரிங்க அப்படின்ட்டேன். அவர் ரொம்ப என்னை வந்து பார்த்தீங்கன்னா கம்பல் பண்ணி என்னோட ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து தான் அழைச்சிட்டு போனார். எங்கன்னா நம்ம சென்னையில் இருந்தான், இப்போ சென்னையில் பல்லாவரத்தில் ஒரு நாடி ஜோதிட நிலையம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனார். நம்ம இவங்களுடைய அந்த பேஸு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் அந்த வைத்தீஸ்வரன் கோயில் இருக்குங்களா அங்கே இருக்குது. அங்கே வந்து நீங்கள் வந்து வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா, அதை சுற்றி நிறைய டீ கடை, அந்த பழக்கடை மாதிரி, நம்ம எப்படி ஒரு நம்ம பஸ் ஸ்டாண்டை சுற்றி ஒரு பழக்கடை இருக்க முடியுங்களா, அதுமாரி அந்த வந்து கோயிலை சுற்றி அப்படி நாடி ஜோதிட நிலையங்கள் வந்து ஒரு 100-க்கு மேற்பட்ட அந்த நிலையங்கள் அவ்வளோ இருக்குது. அவங்க எல்லாமே இந்த ஓலைச்சுவடிகளை வச்சு தான் சொல்கிறாங்க, ஜோதிடம் சொல்கிறாங்க. அது எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு எனக்கு அது ஒரு விஷயம். அப்படிங்கும் போது என்ன, சரி சரி ஓகே பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் போனேன். ஸோ நான் போன பிறகு நல்லா பேசினாங்க, அவங்க வந்து பேசிட்டு சொன்னாங்க, இதுமாரி உங்களுடைய ஓலைச்சுவடி கண்டுபிடிச்ச பிறகு நாங்கள் உங்களை பற்றி சொல்லுவோம். அதையெல்லாம் சொல்லிவிட்டு நாங்கள் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி நாங்கள் கேசட்டாக தருவோம், நீங்கள் அதை போய் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னார். சரிங்கன்னு சொல்லிட்டு நான் என்னுடைய கைரேகையை நான் வந்து வச்சு கொடுத்தேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கைரேகை வச்சு கொடுத்தவொன்னே அவர் வந்து உள்ளே போனார். அவர் உள்ளே போயிட்டு வந்து 2-3 கட்டு போய் எடுத்துகிட்டு வந்தார். அது 2-3 கட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் சில விஷயங்கள் மட்டும் என்கிட்ட கேட்டார். நீங்கள் அப்பா எழுத்து பார்த்தோன்னா கால் ஆரம்பிக்குமா, இதுமாரி சால் ஆரம்பிக்குமா, அம்மா எழுத்து இதில் ஆரம்பிக்குமா அப்படின்னு கேட்டார். இல்லைங்க இல்லைங்கண்ணா. அப்புறம் திரும்ப போயிட்டு 1 கட்டு எடுத்திருந்தார். இது நீங்கள் வந்து உங்களுடைய எழுத்து சாரி, நான் வந்து வெளியே நின்று பேசிகிட்டு இருக்கேன், ஒரே இடி இடிக்குது அதனால் ஒரு சவுண்டாக இருக்கும். ஸோ அப்புறம் என்ன கேட்டார்னா, நீங்கள் வந்து உங்களுடைய நீங்கள் வந்து எழுத்து வந்து கால ஆரம்பிக்குது உங்களோட பேர் அப்படின்னா சும்மா 2-3 ஹின்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போனார். அப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சுவடி வர்றப்ப நீங்கள் அப்பா பேரில் வந்து சாமின்னு வருமா ஏதாச்சுன்னு கேட்டார். ஆமாம் அப்படி சொன்னான். அப்புறம் உங்கள் அம்மா பேரில் வந்து அந்த சரஸ்வதி பெயரோட ஏதாச்சும் ஒரு வந்து தொடர்பு இருக்குமா, ஏன்னா எனக்கு ஒன்றும் புரியலைங்க அப்படின்னா. அப்படின்னா இதுமாரி சரஸ்வதி இதுமாரி பார்த்த கலையரசி கலை அப்படின்னு சொன்னோம்னா, ஆமாங்க இது வந்து அம்மா பேரில் வந்து அது ஒன்று வருதுங்க அப்படின்னா. அப்போ இதுதாங்க வந்து உங்களுடைய இந்த ஓலைச்சுவடின்னு எடுத்து வச்சிட்டார் முன்னாடி. என்னடா அது, சும்மா அப்பா பேரில் ஒரு சாமி வரும், அம்மா பேரில் வந்து ஒரு கலை வரும், அவ்வளோதானே, இது எப்படா சொல்லணும்னா எடுத்து வச்சுட்டு சொல்கிறாரு. அது உங்கள் அப்பா பேர் ரங்கசாமிங்க, அம்மா பேர் வந்து கலைச்செல்விங்க அப்படின்னாரு. எனக்கு ஷாக்கிங், அப்பா பேர் ரங்கசாமி, அம்மா பேர் கலைச்செல்வியா, சரி ஓகேங்க, சரி சொல்லுங்கள் ஓகே. அது ஏன்னா நான் வந்து ஜோதிடத்தை நம்பாதவன், நான் சாமியை நம்பாதவன், சரி சொல்லுங்கள் அப்படின்னா. சரி சொல்லுங்கள் பார்த்தோன்னா மேலே சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னா. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு 4வது பையன் அப்படின்னாரு. அடுத்த போட போட்டார். 4வது பையனா, சரி ஓகே. அதாவது உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா, இப்போ மூணு பசங்கள் நீங்கள் தான் லாஸ்ட்டு பசங்க அப்படின்னாரு. இப்போ என்னன்னா கிட்டத்தட்ட சொல்கிறாருன்னு சொல்லிட்டு, சரி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான் நம்பிக்கையை உட்காந்தேன். அதாவது நீங்கள் இந்த மாதம் இந்த தேதி பிறந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு தமிழ் மாதத்தை சொன்னார். நான் டிசம்பர் ஆனால் வந்து இயர் கரெக்டாக சொல்லிட்டாரு. பட் வந்து எனக்கு வந்து அந்த எனக்கு பார்த்தா மாதம் வந்து அவர் வந்து தமிழ் சொன்னதுனால எனக்கு நான் இங்கிலீஷ் மாதம் தான் தெரியும் எனக்கு. அதனால் நான் வந்து சரிங்க அப்படின்ட்டேன். நான் சரி அதை பற்றி நான் இது பண்ணல. அப்புறம் நீங்கள் உங்களோட ராசி கடகராசிங்க, நீங்கள் நட்சத்திரம் பூஷணத்தை வச்சுருந்தார். என்னடா நான் பிறந்தவொடனே நமக்கு ஜாதகமே எழுதலை, இவர் என்னடா ராசி புரியலாம்னு சொல்லிட்டு மேலே சொல்லுங்கண்ணா. அதுக்கு பிறகு வைக்கிறாருங்க புட்டு புட்டு. நீங்கள் அதை இப்போ நீங்கள் பார்த்தா என்ன மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் இப்போ என்ன மாதிரி ஒரு சூழலில் இருக்கீங்க, அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது, அது எல்லாம் வரிசையாக சொல்லிட்டே வராரு வரிசையாக அப்படியே. அது என்னென்னா அவர் தானாக சொல்ல அந்த இப்போ சுபடியில் எழுதியிருக்கப்போ சொல்லிட்டு வராரு, எல்லாமே ஒத்து போகுது எனக்கு. சரி இவர் பாஸ்ட்டை சொல்லிட்டாரு, எனக்கு பாஸ்ட்டை பற்றி எனக்கு முக்கியம் இல்லை, ஏன்னா நம்ம வந்து பாஸ்ட்டுங்கிறது நாம் அறிஞ்ச விஷயந்தான் இல்லைங்களா. அப்போ என்னோடய ஃப்யூச்சரை பற்றி என்ன சொல்கிறான்னு கேட்டேன்னா, அப்போ நான் போன மாதம் வந்து ஒரு என்ன பிப்ரவரி மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ பிப்ரவரி மாதம்னா ஒரு என்ன பார்த்தா மாசியா பங்குனியா ஏதோ வரும்னு நினைக்கிறேன் அந்த மாதம் இல்லைங்களா. அவர் நீங்கள் சொன்னார், இப்போது நீங்கள் வந்து வேலை விஷயமாக கடுமையான ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க, நீங்கள் சித்திரை பிறந்தால் நீங்கள் இந்தியாவில் இருக்க மாட்டீங்க அப்படின்னாரு.
நீங்கள் சித்திரை பிறக்கிறப்போ இந்தியாவில் இருக்க மாட்டீங்க, நீங்கள் வந்து வெளிநாட்டில் இருப்பீங்க. அதை அடித்து சொன்னார். இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு உற்சாகத்தை கொடுத்துச்சு. அப்படியாங்க நீ, ஏன்னா இதுவரை சொன்னது எல்லாம் நீங்கள் கிட்ட பாஸ்ட் எல்லாமே உண்மை தான், எதுவுமே எனக்கு இதை மிஸ் ஆகலை. சில சில விஷயங்கள் லைட்டாக போனிச்சு தரும், பட் எல்லாமே சொல்லிட்டு சொன்னார். சரி, எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்துட்டேன் நான். அப்புறம் அதுக்கு பிறகு நான் என்னோடய ராசியை பற்றி நான் வந்து யோசிக்கல, அந்த ராசி நட்சத்திரம் பற்றி நான் வந்து யோசிக்கல. ஆனால் உண்மை என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் வந்துட்டு சித்திரை மாதம் வந்து சிங்கப்பூர் வந்துட்டேன். அது ஒரு விஷயம். நான் வந்து சித்திரை மாதம் சிங்கப்பூர் வந்துட்டேன். கிட்டத்தட்ட 3 வருஷம் நான் அந்த வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்து தோல்வி தோல்வி தோல்வியில் இருந்தவனா, அவர் இந்த சித்திரை மாதத்தில் உங்களுடைய அந்த ஓலைச்சுவடி படி நீங்கள் இந்த நீங்கள் சித்திரை காலகட்டத்தில் நீங்கள் இங்கே இருக்க மாட்டீங்க அப்படின்னு அதில் இருக்குங்க, அதுமாரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறார். சரி சொல்லிட்டு எனக்கு அது எல்லாமே அந்த நடந்துருச்சு எனக்கு. அப்புறம் அதுக்கு பிறகுங்க எனக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ, அப்போ தான் எங்கள் வீட்டில் வந்து எனக்கு வந்து ஜாதகம் எழுத போகிறாங்க. நான் வந்து என்னுடைய பிறந்த தினம் பிறந்த நேரத்தை வச்சு அப்போ தான் பார்த்தா ஜாதகம் எழுத போகிறாங்க. ஜாதகம் எழுதிட்டு நான் ரொம்ப பதத்தோடு நான் வந்து கேட்குறேன் எங்கள் அம்மாக்கிட்ட, ஏம்மா அவங்க அந்த ஜாதகத்தில் என்ன ராசி நட்சத்திரம் சொன்னாங்கம்மானு கேட்டால், எங்கள் அம்மா சொல்கிறாங்க கடகராசி பூச நட்சத்திரம்னு சொல்கிறாங்கடா அப்படின்னா. அப்படியேங்க, அப்படியே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆணுச்சு. என்ன ராசி நட்சத்திரம் கூட நான் வந்து இதை சொல்ல முடியுமா அந்த நாடி ஜோதிடத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அப்புறம் தான் எனக்கு அது தொடர்பான சில நான் வந்து ஒரு ஆராய்ச்சியில் நான் வந்து கேட்கும்போது, இல்லை அது வந்து ஒரு ஆராய்ச்சின்னு சொல்ல முடியும், அது நான் தொடர்பாக சில பேர்கிட்ட விசாரிக்கும் போதுங்க, சரிங்க நான் வந்து நான் அப்போ போனப்போ என்ன எழுதிருந்துச்சுன்னு, நீங்கள் சித்திரையில் இங்கே இருக்க மாட்டேங்குதுன்னு எழுதிருந்துச்சு. ஓகே சரி, நான் இப்போ போய் நான் நாடி ஜோதிடத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஓலையை பார்க்குறேங்க, நான் இப்போயும் பார்த்தீங்கன்னா அதே சித்திரையில் இருக்க மாட்டேன்னு எழுதிருக்குமாங்க நான் அப்படின்னு கேட்டது. என்ன சொன்னார்னா, அதாவது தம்பி நீங்கள் வந்து நாடி ஜோதிடனா நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நினச்சிங்க, நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா நாடியை பிடிச்சி பார்க்குற ஜோதிடம் நினச்சிங்களா. நாடிங்கிறது தேடின்னு அர்த்தம். இப்போ நாடி செல்லுதல் தேடி செல்லுதல், அதாவது பார்த்தீங்கன்னா நாடி ஜோதிடம் என்பது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஓலை எழுதப்பட்டிருக்கும், அந்த ஓலையை இந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் தேடி வருவீங்கன்னு சொல்லிட்டு அது தெரியும். அந்த ஒரு நேரத்தில் தான் அந்த ஓலையை நாடி செல்வீங்க நீங்கள். அதாவது நீங்கள் வந்து அந்த வந்து ஓலையில் நீங்கள் சித்திரையில் இங்கே இருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த வந்து ஓலையில் எழுதிருந்துச்சுன்னா, அந்த சித்திரைக்கு 2-3 மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த ஓலையை தேடி நீங்கள் போவீங்க தம்பி. அப்படி தேடி நாடி போகிறதுக்கு பேர் தான் நாடி ஜோதிடம் அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்போ தான் ரொம்ப இதாக இருந்துச்சு, ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு இற நம்பிக்கை கிடையாதுங்கிறது வேறு விஷயம் எனக்கு. ஆனால் நான் இப்போ வரைக்கும் என்னை உசுப்புறது எப்படிறாது, எப்படி சாத்தியம் அது, எப்படி நாடி ஜோதிடம் எப்படி சாத்தியம், இப்போ வரைக்கும் எனக்கு குழப்பமாக இருக்குது. எனக்கு இப்போ தான் எனக்கு மட்டும் இல்லை, இப்போ நான் பார்த்த உடனே எங்களுடைய அக்கா பையன் ஒருத்தர், அக்கா பையன் என்னென்னா அவர் அக்கா பையனா எங்களோட சொந்தக்கார அக்கா பையன், அவர் வந்து எனக்கு வந்து உடன்பிறந்த அக்கா பையன் கிடையாது. இவன் நாளாம் அங்கே மெட்ராஸில் 53 ஸ்டேட்டில் ஒரு சின்ன ஒரு நாங்கள் 8x8 ரூமில் நான் வந்து 1000 ரூபா சம்பளம் வாங்குறேன்னா, அவன் வந்து ஒரு 1500 வாங்கினா, அவனும் இன்ஜினியர் தான் நானும் இன்ஜினியர் தான். அவங்க வீட்டில் ரொம்ப புவர் ஃபேமிலி, அவர் ரொம்ப இவன் சம்பாதிச்சா தான் இந்த வந்து குடும்பம் ஓடும் அப்படிங்கிற மாதிரி. நாங்கள் போய் அவனுக்கு போய் பார்க்குறோம், அவனுக்கு என்னம்மா சொல்கிறாங்க, ஏ தம்பி நீங்கள் 40 வயசில் பெரிய கோடீஸ்வரனாக இருக்குது தம்பி, நீங்கள் வந்து வெளிநாட்டில் போயிட்டு நீங்கள் வந்து லட்ச லட்சமாக சம்பளம் வாங்கி நீங்கள் உங்களுடைய வந்து தங்கச்சிகை உங்களோட இந்த தம்பியை எல்லோரும் பெரிய ஆளாக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொத்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்பாதிக்க முடியாத சொத்து நீங்கள் வந்து சம்பாதிச்சு வச்சுருப்பீங்க அப்படிங்கிறான். நானும் நம்பிக்கையில் அந்த டைமில் எனக்கு, ஏங்க இவனே ரொம்ப பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா பையன் தான், ரொம்ப புவர் ஃபேமிலி, ஒரு 3 வேளை சாப்பாட்டுக்கு வந்து கூட அந்த வழி இல்லாதவன், அது எப்படி அப்படியே ஒரு பெரிய இது பார்த்தா ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்குமா, அது எப்படி நடக்குது எனக்கு அதெல்லாம் வந்து பார்த்து சாத்தியம் இல்லைன்னு பார்த்தா, இன்னைக்கு தேதியில் அவன் பார்த்தா கத்தாரில் வந்து வேலை பார்க்குறான், 5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான். அவனுடைய வந்து தங்கச்சிகளின் தம்பிகளையும் பெரிய பெரிய இடத்துல அவன் இப்போ தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு, அவன் வந்து ஊரில் ஒரு வீடு, இதுமாரி எங்கள் டவுனில் ஒரு வீடு, அவன் சென்னையில் ஒரு வந்து 6 ரூம் உள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டி அவன் வந்து அதை வந்து வாடகைக்கு விட்டுக்கிட்டு இருக்கான். ஆக அவன் 3 வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒருத்தனுடைய வந்து ஜோதிடத்தை போய் நாடி ஜோதிடத்தை பார்த்தா, நாடி ஜோதிடத்தில் இப்படி எழுதியிருக்கான் அந்த காலகட்டத்தில்.
எனக்கு வந்து நான் வந்து ஜோதிடத்தில், ஆனால் இப்போ வரைக்கும் நான் வேறு எந்த ஜோதிடமும் நான் வந்து பார்க்க மாட்டேன். ஆனால் நீங்கள் நாடு ஜோதிடம் என்பது அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் அதை தேடி செல்லுதலுக்கு பேர் தான் நாடு ஜோதிடம். நீங்கள் அதுதான் நீங்கள் பார்த்த நாடி செல்லுதல். நீங்கள் அது நீங்கள் இப்போ கூட பாருங்களேன், இப்போ இதை கேட்ட பிறகு உங்களுக்கு அந்த உத்வேகம் வரலாம், சரி நம்மளும் ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் போக மாட்டீங்க, சந்தர்ப்பங்கள் உங்களை தடுக்கும். அதுதான், அதாவது இப்போ நீங்கள் பார்த்தா உடனே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு இப்போயே உங்களுக்கு அதான் இந்த காலகட்டத்திற்கான அந்த ஓலைச்சுவடி எழுதப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை கேட்டுட்டு உங்களுக்கு சில சில விஷயங்கள், சில தடங்கள் ஒரு உங்களுக்கு வந்து வருது. நீங்கள் ஒரு 2 வருஷம் கழித்து தான் நீங்கள் போய் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்து உங்களுக்காக எழுதப்பட்டிருக்கும் அந்த ஓலைச்சுவடி, நீங்கள் 2 வருஷம் கழித்து உங்களோட நிலைமை என்னவோ அதுக்காக எழுதப்பட்டிருக்கும். இதுதான் நீங்கள் வந்து நாடி செல்கிற அந்த ஒரு காலகட்டத்திற்காக எழுதப்பட்டிருக்கிறது. நான் இதோட இன்னொரு எனக்கு வந்து ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து ஒரு பார்த்தா மத சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நான் நினச்சிட்டு இருந்தேன். இவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் பேர் சுரேந்திர பால், அவர் பேர் சுரேந்திர பால். இவங்க வந்து அந்த பார்த்தா சிங்க ஃபேமிலி சொல்லுவாங்க, அந்த பார்த்தா ராஜா தேசிங் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க அவங்க. அதனால வந்து இவங்களுடைய இவங்களோட அப்பா பேர் ராஜாராம் சிங்கு, அந்த அந்த அம்மா பேர் லட்சுமி பாய் என்னமோன்னு வரும், அவ்வளோதான் வரும் அவங்க பேர். இது வந்து ஆனால் அவங்க வந்து ஹிந்து மாதிரி தான் நினைக்கிறாங்க, வந்து இப்போ ஹிந்துவாக வேறு தெரில. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க ராஜா தேசிங்களோட அந்த ஒரு இதில் வந்தவங்க. இவர் வந்து என்னோட வந்து நண்பர் தான், இவர் இவரும் சென்னையில் இருந்தார். இப்போ நான் பார்த்ததை வச்சுக்கிட்டு இவர் ஒரு 2 வருஷம் கழித்து நான் பார்க்கணும் பண்ணினார். ஒரு தடவை கூப்பிட்டு போனோம், அங்கே போய்ட்டு கூப்பிட்டு போனோம் அவரை. நீங்கள் அவருக்கு என்னென்னா அவருக்கு உடனே ஓலைச்சுவடி கிடைக்கல. அவர் ஃபஸ்ட்டு அவரோட வந்து கைரேகை வச்சுட்டு இல்லைங்க உங்களுக்கு வந்து கிடைக்கல, நீங்கள் வந்து போயிட்டு வாங்க, நாங்கள் அந்த ஓலைச்சுவடி கிடைச்சா சொல்கிறோம் அப்படிம்பாங்க. இது ஒன்றும் ஏமாத்தல் பித்தலாட்டம் கிடையாது, நாங்கள் இந்த கைரேகையை வச்சுட்டு நாங்கள் வந்து நாங்கள் காஞ்சிபுரத்தில் வைத்தீஸ்வரன் கோயில் நாங்கள் வந்து தேடி பார்க்குறோம், நான் வந்து எங்களுடைய இன்னொரு பிரான்ச் அங்கே இருக்குது, நான் தேடி பார்க்குறோம், இதுக்கான இது கிடச்சிச்சுன்னா நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா 2 நாள் கழித்து ஃபோன் பண்ணாங்க. உங்களுக்கு உங்களுடைய பேருக்கு தகுந்த மாதிரி கிட்டத்தட்ட சரி வர மாதிரி எங்களுக்கு ஒரு 5-6 ஓலைச்சுவடி வந்திருக்கு எங்களுக்கு, நீங்கள் அதில் உங்கள் பேர் இருக்கான்னு பார்க்கணும் வாங்கினாங்க. போனோம், அதுக்கப்புறம் போனோம் அங்கே. அங்கே போன பிறகுங்க நான் அது வரைக்கும் இவனோட பேரை சொல்லவே இல்லை நாங்கள். ஏன்னா இப்போ வந்து என் பேர் ஒரு ஹிண்டு நேமு, இவன் பேர் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். இவன் பேர் சுரேந்திர பால், இவங்க அப்பா பேர் ராஜாராம் சிங்கு, இவங்க அம்மா பேர் லட்சுமி பாய் சொல்லிட்டு இவர் 4-5 இதில் அப்படியே ஃபுல்லாக பார்த்தா 4-5 இது எடுத்தார். அதில் வந்து ஒரு பார்த்தா ஃபஸ்ட்டு இதே ஒன்று சட்டம் அனுப்பிச்சு பாருங்கள். அதை எடுத்து ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு அவர் இந்த நீங்கள் அதே இதை ஆரம்பித்தார், நீங்கள் பேர் இதில் ஆரம்பிக்குமா, நீங்கள் அதில் ஆரம்பிக்குமான்னு சொல்லிட்டு. அப்புறம் சொன்னார், உங்கள் பேரில் ஏதாச்சும் பால் அப்படின்னு ஏதாச்சும் முடிகிற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டார். ஆமாங்க அப்படின்னா, ஆமாங்க என் பேரில் பால்னு வரும் அப்படின்னா. அப்போ உங்கள் பேர் சுரேந்திர பாலா அப்படின்னு கேட்டார். ஆமாங்க சுரேந்திர பால். அப்போ இதுதாங்க ஓலைச்சு விட, நீங்கள் வந்து உங்கள் அப்பா பேர் ராஜாராம் சிங்கு, அம்மா பேர் லட்சுமி பாய் அப்படின்னாரு. அவன் ஆரண்டு போயிட்டான் அவன். அப்புறம் அதுக்கு பிறகு சொன்னாங்க, இப்போ அவனுக்கும் இதுமாரி இதுமாரி ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி எல்லாத்தையும் சொன்னாங்க. அவங்க வந்து எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அப்புறம் அவன் அதுமாதிரி சிங்கப்பூர் அவனுக்கு சிங்கப்பூர் வந்துட்டான் சொன்ன மாதிரி வந்துட்டான். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது நீங்கள் நாடி ஜோதிடம், அதாவது நீங்கள் வந்து ஜோதிடத்தை நீங்கள் வந்து நான் இப்போ வரைக்கும் எனக்கு ஜோதிடத்தை மேலே வந்து நம்பிக்கலை. எனக்கு வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா கையை பார்த்து ஜோதிடம் சொல்கிறது, நம்ம வந்து இறை நம்பிக்கை அது எல்லாமே எனக்கு கிடையாது. தவிர எனக்கு நாடி ஜோதிடம் அப்படிங்கிற விஷயத்து மேலே எனக்கு இன்னும் வந்து நம்பிக்கை இருக்குது. அது என்ன ஒரு காரணம் இப்போ வரைக்கும் புரியாதுங்க எனக்கு. அது வந்து அகஸ்தர் எழுதிய அந்த நாடி ஜோதிடம்னு சொன்னாங்க, அது அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயங்கிறது நான் இப்போ வரைக்கும் நம்புகிறேன். ஆனால் சரி இப்போ நான் பார்த்துட்டேன் இல்லைங்களா, சரி அப்போ வந்து என் பையனுக்கு வந்து பார்த்தனா, என்னுடைய வந்து ஒய்ஃபுக்கு பார்த்தேன்னா இன்னும் பார்க்கல. ஏன்னா அக்கா நான் அக்கா நான் பார்க்கல, அதற்கு ஒரு சந்தர்ப்பம் வரும். அந்த ஒரு சந்தர்ப்பம் வரும்போது போகிறதுக்கு பேர் தான் நாடி ஜோதிடம். அந்த நேரத்தில் நம்ம நாடி போகிறதுக்கு பேர் தான் நாடி ஜோதிடம் இல்லைங்களா. அதனால் நான் வந்து இப்போ சென்னைக்கு நான் வந்து ரெகுலராக நான் வந்து வருஷத்துக்கு 2 தடவை போயிட்டு தான் இருக்கேனே தவிர, நான் சென்னை போகிற டைமில் அவனுக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணலை. நான் அந்த டயத்தில் எனக்கு அந்த ஞாபகமும் வரல எனக்கு. ஆனால் எனக்கு ஒரு கட்டத்தில் ஞாபகம் வரும், அந்த நேரத்தில் பார்க்கணும் போவேன். அப்போ அந்த காலகட்டத்திற்கான அந்த ஓலைச்சுவடி அவனுக்கு எழுதப்பட்டிருக்கும், நான் அப்போ பார்ப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஃப்யூச்சரில் எனக்கு. இதுதான் நான் வந்து இந்த ஜோதிடம் தொடர்பாக நான் பேச வந்த விஷயம். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.